என்றும் இனிமன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, குரூப் டூவோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் வந்து ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துடும். அதனுடைய எக்ஸாமினேஷன் வந்து மே ஜூனில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து வருது அப்படிங்கிறது தகவல் சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணினா நீங்கள் பாஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு சீக்ரெட், சக்ஸஸ் சீக்ரெட்டை நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இது குரூப் ஃபோர்னாலும் சரி, குரூப் டூ அப்படின்னாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாமா அல்லது நான் கோச்சிங் சென்டர் போகலாமா அப்படிங்கிற ஒரு டைலமாவில் இருப்பீங்க. ஸோ ஸ்டடி கிட்டை வாங்கி வீட்லேயே படிங்க. ஏன்னா இப்போ கொரோனா சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கனால மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒழுங்காக வீட்டிலேயே படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கெட் த்ரூ ஆயிடலாம். ஸோ அதுக்கான சக்ஸஸ் சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. நிறைய பேர் அந்த ஜிகேவோட சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த யூனிட் வந்து 8 யூனிட் இருந்தது 10 யூனிட் சிலபஸாக மாற்றிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சிலபஸை ஏறத்தால் குரூப் டூவில் என்ன கொடுத்தாங்களோ அதையே தூக்கி மறுபடியும் குரூப் ஃபோருக்கு கொடுத்த மாதிரி அதனுடைய சிலபஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ எக்ஸாமினேஷனுடைய லெவல் மட்டும் மாறலாம். மேபி டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதானே ஒழிய சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க ஜிகேவோட சிலபஸ். மேத்ஸ்னால் ரெண்டுமே காமன் தான். அது குரூப் டூலேயும் மேத்ஸ் ஒரே சிலபஸ் தான், அதே போல் குரூப் ஃபோர்லேயும் மேத்ஸ் ஒரே சிலபஸ் தான். ஸோ அதை வந்து எப்படி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ காமனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க குரூப் டூலேயும் குரூப் ஃபோர்லேயும் என்ன அப்படின்னாக்கா பொது தமிழ் வந்து ஒரு காமனான விஷயமா இருக்குது. குரூப் ஃபோரில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய மார்க்கை வந்து அக்ரிகேட்டில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மார்க்கை வந்து தமிழ் லாங்குவேஜ் மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து முக்கியமான தேர்வாக அதை வச்சுருக்காங்க. குரூப் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குவாலிஃபைங் டெஸ்ட், கட்டாய மொழி தேர்வு, அதில் தகுதி தேர்வாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரெண்டு பேருக்குமே அது வந்து காமன் சிலபஸ், அதே மூணு யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. மூணு யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு பகுதி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல வந்து 20 யூனிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டில் வந்து 20 யூனிட். ஸோ மொத்தம் 50 யூனிட் வந்து நீங்கள் படிக்கணும். பொது தமிழ் நீங்கள் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை வந்து எளிமைப்படுத்தி நம்முடைய அரைஸ் மெட்டீரியல்ஸ் எப்பயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேசும். ஸோ தமிழ்நாடு முழுக்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் மெட்டீரியல்ஸ் போட்டதே வந்து நாங்கள் தான். ஸோ 1991 வருஷத்துலேருந்து இப்போது வரைக்கும் எங்களோட மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் அரைஸ் மெட்டீரியலாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதை தான் வந்து நாங்கள் ஸ்டடி கிட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 5 ஸ்பைரல் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த 5 ஸ்பைரலும் வந்து ரிவைஸ்டு ஒர்க் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, ரிவிஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் ரேப்பர் ஷீட்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பொது தமிழ் அப்படின்னு சொன்னாவே இந்த 5 ஸ்பைரல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பைரல் பொறுத்த வரைக்கும் இந்த பொது தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள், 20 யூனிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது 1A இருக்கும். அந்த 1A அப்படிங்கிறது ஃபுல் சிலபஸுமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய மெட்டீரியல்ஸ்னுடைய இது. ஸோ டோட்டலாக பேஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டடி கிட்ட வாங்கி வீட்டிலேயே படிச்சுக்கலாம். எந்த புக்குமே நீங்கள் வாங்க தேவையில்லை, சமைச்சீர் புக்கோ எதுவுமே நீங்கள் வாங்க தேவையில்லை. இன்மீடியட்டாக நீங்கள் படித்து பழகிட்டிங்கனாவே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ 20 யூனிட்டுமே வந்து இது கவர் ஆகிடும். ஸோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் மெட்டீரியல்ஸுமே வந்து இதில் கவர் ஆகிற மாதிரி இந்த 1A கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு. அடுத்தது வந்து செகண்ட் யூனிட். இது செகண்ட் யூனிட்னு சொல்லக்கூடியது. இந்த செகண்ட் யூனிட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட் இலக்கியம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இலக்கியத்தோட சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் படி சமச்சீர்லலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய பேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லி பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பொது தமிழ் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பார்ட்டு. அதில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் இதில் இருக்கும். கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஃபுல்லி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் படிக்க வேண்டியது எதுன்னா ஸ்டடி தான், மெட்டீரியல்ஸ் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேங்க்கு நீங்கள் போகணும். அது இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா டிட்பிட்ஸ்ன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிட்பிட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் தமிழில் ஈஸியாக வந்து நீங்கள் சமச்சீர் புக்கை 6th டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ டிட்பிட்ஸ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் புக்கே படிக்காமல் சமச்சீர் புக்கை படிக்காமையே இந்த புக்கை படித்தாவே போதும். அது இல்லாமல் 4ஆம் படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். கம்ப்ளீட் டெஸ்ட் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் டைப்பில் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்களோ அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகி அப்படியே வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேங்க்னு சொல்லக்கூடியதான் 4ஆம் படி. மொத்தம் இந்த 5 ஸ்பைரலுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய ஃபீஸ் ஸ்டடி கிட் வந்து 2000 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம்.
ஸோ பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் அப்படிங்கிறது காமன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2000 ரூபாய் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான். ஸோ அதனால் பொது தமிழுக்குரிய இந்த ஸ்டடி கிட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரிண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பிரிண்டிங்கில் வந்து நல்ல கலர்ஃபுல்லான ரேப்பர் ஷீட்டோட நல்ல பிரிண்டிங் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வீட்டுக்கு கொரியரில் வந்துடும். கொரியர் சார்ஜ் உள்பட வந்து 2000 பே பண்ணிங்கன்னா போதும். கூகுள் பே நம்பர் தந்துடுவோம். ஸோ அதில் ஸ்டடி கிட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பொது தமிழுக்குரிய மெட்டீரியல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ கணிதம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா கணிதத்துக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து தனியாகவே ரெடி பண்ணியிருக்கும். ஸோ இதுக்குரிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடியதை எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த புக்கு ஸ்பைரல் இருக்கும். 3 ஸ்பைரல் இதில் கொடுத்துருப்போம். அந்த கணிதம் மட்டும் தனியாக தேவைப்படுறவங்க இந்த ஸ்டடி கிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். 1500 ரூபீஸ் இதனுடைய ஸ்டடி கிட்டு. ஸோ இது வந்து கணிதம் மட்டும் விருப்பப்படுறவங்களுக்கு சமச்சீரும் கவர் ஆகிடும். ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்கும் இதில் கவர் ஆகிடும். நாங்கள் கொடுத்துருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸில் தனியாகவே அரைசோட மெட்டீரியல்ஸும் தனியாக போட்டிருக்கோம். ஸோ மூணுமே கவர் ஆகிறது. இது 1500 ரூபீஸ். ஸோ இதுவும் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்கூடியது. இந்த ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பைரல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொது அறிவு அப்படின்னாக்கா காமனாகவே வந்து இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் காமன் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம். பொது அறிவு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் சாப்டர் வைஸ் மொத்தம் 8 யூனிட் கொடுத்துருக்காங்க. 1-8 யூனிட்டு அது தவிர கரண்ட் அஃபர்ஸ்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. அது இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சொல்கிறேன். இந்திய பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்திய பொருளாதாரம்னா வந்து அதுக்குரிய ஸ்பைரல் தனியாக கொடுத்துருவோம். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது தனியாக ஸ்பைரல் இருக்கும். அடுத்தது வந்து இந்திய தேசிய இயக்கம், இது வந்து அதனுடைய ஸ்பைரல் வந்து தனியாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே கவர் ஆகிடும். அடுத்தது இந்திய வரலாறு பண்பாடு. ஸோ இந்திய வரலாறு பண்பாடுங்கிறது வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்கு, அதுவும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்ததாக வந்து அறிவியல்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட், ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்திய ஆட்சியல்னு சொல்லக்கூடிய இந்தியன் பாலிடிக்ஸுக்குரியது. ஸோ இந்த பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மொத்தம் வந்து பாலிடிக்ஸு, நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்த 7 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் அவங்க தமிழ்நாடுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு பண்பாடுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக வந்து ஒரு புக் மெட்டீரியல்ஸ் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து பொது அறிவுக்குன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அதுவும் 2000 ரூபீஸ். இது குரூப் 4க்கு மட்டும் நான் சொல்கிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் நாலேஜ் வந்து 2000 ரூபீஸ், பொது தமிழ் 2000 ரூபீஸ், கணிதத்துக்கு வந்து 1500 ரூபீஸ். நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு கட்டண சலுகை, அதாவது கன்செஷன் நம்ம உண்டு. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இதனுடைய ஸ்டடி கிட்டை வீட்டுக்கு 3500 ரூபீஸில் நம்ம அனுப்பிடுவோம். ஸோ தனித்தனியாக வாங்காமல் ஒன்றா பல்காக மூணையும் சேர்த்து கம்பைன் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பொங்கலுக்கு பிறகு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். 16 to 17 தேதிக்குள்ளார உங்களோட பேமெண்ட் கிடச்சிச்சின்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த ஸ்டடி கிட்டை வாங்கி 4 மந்த்ஸும் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக என்னென்னலாம் சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். அதை நீங்கள் வீட்டில் படிக்கலாம். டெஸ்ட் பேப்பர் கடைசியாக 4th மந்த்தில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் டெஸ்ட் பேட்சும் கொடுப்போம். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் தனியாக அட்டன் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து மார்ச்லேருந்து தான் நடக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 50 ரூபீஸ் வரும். 20 டெஸ்ட் பேப்பர் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ் மட்டும் தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 1000 ரூபீஸ் பே பண்ணிங்கன்னா 20 டெஸ்ட் பேப்பர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாமே ஸ்டடி கிட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கிறனால இந்த ஸ்டடி கிட்டை பொறுத்த வரைக்கும் அரைஸ் மெட்டீரியல்ஸை வாங்கி படித்தாவே போதும். நீங்கள் வேறு சமைச்சீரோ, வேறு புக்கோ, வேறு எதுவுமே கோச்சிங் சென்டரோ எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து என்னோடய இது வந்து வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக பல பேர் ஐடியா கொடுப்பாங்க, கோச்சிங் சென்டர் போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கம்பாங்க. கொரோனா சுச்சுவேஷன்ஸ்னால வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இன்னும் 2 மாதத்துக்கு இந்த நிலை வந்து தொடரும். ஸோ அதுக்கு பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு 75 நாளுக்குள்ள தேர்வு நடத்துவாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. வீட்டில் உட்காந்து அமைதியாக படிக்கிறதுக்கு நல்ல வழியை நல்ல ஸ்டடி கிட்டை அரைஸ் தரப்போகுது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஸ்டடி கிட்டினுடைய அமௌண்ட் வந்து 3500 ரூபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு ஃபுல் ஸ்டடி கிட் கொடுப்போம். தமிழ் மட்டும் வேணுங்கிறவங்க 2000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணலாம். அது குரூப் 2க்கும் கவர் ஆகும், குரூப் 4க்கும் கவர் ஆகும். கணிதத்துக்கும் அதே மாதிரி 1500 ரூபீஸ் பே பண்ணிங்கனாக்கா அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4 கவர் ஆகும். ஸோ அதுக்கான நீங்கள் கூகுள் பே அனுப்புறதுக்கு முன்னாடி என்னோடய தொலைபேசி எண், செல்பேசி எண், காண்டாக்ட் நம்பர் வந்து 9943-8661. என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட ஸ்டடி கிட்டை வாங்குறதுக்கான பெயரை பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.